என்னது இது? நான் இப்பதானே கோயில் கதவை திறந்த. ஏன் சாமி, நீ எப்ப உள்ள வந்த? இந்த கோயில மூடினப்ப வெளியே போன. நீ திறந்த, நான் உள்ள வந்துட்டேன். நீ வந்ததை நான் பார்க்கவே இல்லையே. நான் போனதும் யாருக்கும் தெரியாது, வந்ததும் யாருக்கும் தெரியாது. அதெல்லாம் போட்ட சாமி, இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள என் உயிர் போயிடும்னு சத்தியா பயந்துட்டு இருக்கா. நீ எனக்கு துணையா இருக்கிற வரைக்கும் எனக்கு எதுவும் ஆகாதுன்னு சொன்னா யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க. கிருஷ்ணா, 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 உன் வேலை முடிஞ்ச உடனே என்னை தனியா விட்டுட்டல்ல. எல்லாரையும் முன்னாடி அமைச்சு என்ன பின்னாடி தள்ளிட்டிய கிருஷ்ணா. நீ எங்க இருப்பன்னு எனக்கு தெரியும். எனக்கு தெரியும் சாமி, நீ இங்கே தான் இருப்பேன் தெரியும். அங்கே அவங்க எல்லாரும் உனக்கு பூஜை அபிஷேகம்னு செஞ்சுட்டு இருக்காங்க, ஆனால் நீ இங்கே வந்து பெருக்கிட்டு இருக்க. ஓ, இன்னைக்கு இந்த ரூபமா? ரூபமா எவன்டா நீ பூஜை அபிஷேகங்கிற பைத்தியமாடா உனக்கு? சாமி, நடிச்சது போதும். அன்னைக்கு நான் இங்கே இருந்தேன்னு இல்லை, எங்கேருந்து குதிச்சாலும் சாக மாட்டான்னு சொன்னேன். இன்னைக்கு என் குடும்பத்துக்கு எனக்கு எதுவும் ஆகாதுன்னு தெரியணும். இங்கிருந்து குதிச்சா சாக மாட்டாங்களா? டே மென்டல், இது 8th ஃப்ளோரா? இங்கிருந்து குதிச்சா நீ மட்டும் இல்ல, யாரா இருந்தாலும் சாவாங்கடா. நான் இப்ப இங்கிருந்து குதிக்க போறேன். நீயே என்ன காப்பாத்துவ கிருஷ்ணா. உன் மேல எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு. நீ நிச்சயமா என்ன காப்பாத்துவ. ஐயோ சார், எவனோ பைத்தியக்காரன் நான் காப்பாத்துவேன்னு சொல்லிட்டு 8th மாடியில இருந்து குதிச்சா சார். நடந்துடுச்சா? நான் சொன்ன மாதிரியே நடந்ததா? நடந்ததானு உங்க வயால சொல்லாதீங்க. எதுவும் நடக்காதுன்னு சொல்லுங்க. எக்ஸ்கியூஸ் மீ, சொந்தக்காரங்களுக்கெல்லாம் நீங்க சொல்லி அனுப்பிடுங்க. ஏன் டாக்டர்? நிலைமை கைமீறி போயிட்டு இருக்க. ஆதியும் அந்தமும் நீயே, ஆதியில் பறிப்பதும் நீ, ஆண்டவன நியாயம் என்று ஆகக்கூடுமா? பொம்மையும் சிறுநூலை நம்பி ஆடும் கோலமா? தெரியாமல் சொன்னேனே, நீ கூட பொய்தானே? நீ உண்மையில் இருந்த அவன் உயிர் காத்திட ஓடி இங்கு வா. சாமி, எனக்கு தெரியும் சாமி, நீ என்னை தேடி வருவேன்னு எனக்கு தெரியும். இது ஏன் பிளேஸ்? நீ கீழே இருந்து மேல வந்திருக்கடா. யூ ஆர் இன் ஹெவன் மை ஃப்ரெண்ட். நீ என்ன சொல்ற? நான் செத்து போயிட்டனா? பின்ன அவ்வளவு மேல இருந்து குதிச்சா சாக மாட்டாங்களா? நீ எப்பறம் உயிர் பிழைப்ப? சத்யாவ பசங்கள நான் அனாதையாக்கிட்டனா? எஸ். இது அநியாயம் சாமி. உன் கோயில் கதவை திறந்தா செத்து போயிடுவேன்னு எத்தனையோ பேர் சொல்லியும் அவங்க பேச்செல்லாம் கேட்காம உன் மேல இருந்த நம்பிக்கையில கோயில் கதவை திறந்த. அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது. உன்னோட விதி ஃபேட். உன்னை விட பெருசா அந்த விதி? உன்னை விட பெருசு இந்த உலகத்துல இருக்கா என்ன? பிறக்கும் போதே மனுஷ ஆயுசு இவ்வளவுதான்னு எதை ஆதாரமா வச்சு எழுதுற? அவங்க அவங்க கர்மாவை வச்சு அவங்க அவங்க கதையை எழுதுற. போனது வெறும் உன் உடம்பு மட்டும்தான், ஆத்மா இல்ல.
ஆத்மாக்கு மரணம் இல்ல. இந்த கீதை எல்லாம் எனக்கு வேண்டாம். 80 வயசு இருக்கிறவன் சாவு வரலன்னு அவஸ்தப்பட்டு இருக்கான். நீ அவனை விட்டுட்டு என் உயிரை பறிச்சு மேல கொண்டு வந்துட்ட, இது உனக்கே நியாயமா இருக்கா? ஒரு மரம் பல வருஷம் வளர்ந்து மகாவிருட்சமா மாறுது, ஆனா அதுல இருக்கிற சின்ன இலை உதிர்ந்துடுது. விதி உனக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே ஒண்ணுதான். அண்ட சராசர படைப்புகளுக்கு தர்மம் ஒண்ணுதான். நான் செத்துருவேன் உனக்கு தெரியும்ல? எல்லாம் தெரிஞ்ச நீ எதுக்காக என்ன சத்யா கூட சேர்த்து வச்ச? என்ன அவளுக்கு கட்டி வச்சு இந்த சின்ன வயசுல எதுக்காக அவளை விதவியாக்குன? உன் வாழ்க்கை முழுமையானதுக்கு அப்புறம் தான் நீ உதிர்ந்து போகணுங்கிறது உன் தலையெழுத்து. நான் வாழ ஆரம்பிக்கலையே. ஒவ்வொரு மனுஷனும் வாழும்போது தனக்கு சாவு வரக்கூடாதுன்னு தான் வாழறாங்க, ஆனா போகும்போது தான் நல்லா வாழ முடியலையேன்னு வருத்தப்படுறாங்க. என்னை சந்திச்சது நீ, எனக்கு தைரியம் கொடுத்தது நீ, எனக்கு தெரியாத விஷயங்களை தெரிய வச்சதும் நீ தான். எல்லாரும் ஆச்சரியப்படுற மாதிரி என்ன என்னெல்லாமோ செய்ய வச்ச நீ. என் மரணத்தை பத்தி என்கிட்ட சொல்லாம ஏன் மறைச்ச சாமி? நண்பா, மரணம் எங்க மறைஞ்சிருக்கோ அங்கதான் தெய்வமும் இருக்கும். மரணம் எப்ப வரும்னு ஒரு மனுஷனுக்கு தெரிஞ்சா கட்டுப்பாடு ஒழுக்கம் எல்லாத்தையும் விட்டுடுமா? எல்லாத்தையும் நான் தான் செஞ்சேன், நான் தான் செஞ்சேன்னு சொல்றேன். நான் எதையும் செய்யல, அத்தனையும் நீ தான் செஞ்ச. நான் உன் கூட இருக்கிற நம்பிக்கையில செஞ்சேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பலம் வேணும். கொஞ்சம் பேருக்கு அந்த பலம் மனசுல இருக்கணும், பல பேருக்கு அது கடவுளுங்கிற நம்பிக்கை வேணும். அந்த நம்பிக்கையில தான் நான் மேலேந்து குதிச்சேன். நான் செத்துட்டேன்னு எப்படி நம்புறது? அது உண்மைன்னா என்னால எப்படி உன்கிட்ட பேச முடியுது? உன் மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. நீ என் கூட இருக்கிற வரைக்கும், நான் என் வாழ்க்கையில சாதிக்கணும்னு நினைக்கிறத சாதிக்கிற வரைக்கும் என் உயிர் போகாது கிருஷ்ணா, போகாது கிருஷ்ணா, போகாது கிருஷ்ணா, போகாது. என்னடா உன் இஷ்டத்துக்கு என்னனவோ வளர்ற, பொழைச்சு போட கிருஷ்ணா, கிருஷ்ணா. He's safe and he's alive. It's a medical miracle. He's safe. Thank you, doctor. யார தேடுற அர்ஜுன்? என் கிருஷ்ணனா? கிருஷ்ணனா? 8வது மாடியில இருந்து குதிச்சது மட்டும்தான் எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் கண்ணை திறந்து பார்த்தா என் சாமி என் முன்னாடி நின்னுட்டு இருந்தாரு. Oh,